பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவு கடந்த ஆசீர்வாதங்கள் இந்த புதிய ஆசீர்வாதமான அபிஷேகம் நிறைந்த 2015 ஆண்டில் உங்களுக்குள் பலுகி 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 பெருகுவதாக என் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:8 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சகோதரன் சொல்லுகிறார் என்று நினைக்காதீர்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்வில் அது நடக்கப் போகிறது. கடந்த வருடத்தில் சாத்தான் தன்னுடைய வலிமையினால், தனக்கு இருந்த கொஞ்ச வலிமையினால உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவை பூட்டினான் அல்லவா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவனுடைய தந்திரங்களை அறிந்து அவனுடைய கிரியைகளெல்லாம் என் ஆண்டவர் அழித்து இந்த வருஷம் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அன்று ஒரு நாள் பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யாக்கோபு வனாந்தரமான இடத்தில் உறங்கும் போது அவன் ஒரு அழகிய சொப்பனத்தில் ஒரு பெரிய ஏணியை கண்டான். அந்த ஏணியின் வழியாய் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். இதையெல்லாம் அவன் கண்டபோது அவன் சொன்னான், இது ஒரு வானத்தின் வாசல். இந்த வருஷம் உங்களுக்காக பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய ஆன்மீக ஆசீர்வாதங்களால் உங்களுக்குள்ளே தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் உங்களுக்குள்ளே ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தப் போகிறார். என் அன்பு உடன் ஊழியர்களுக்கு, போதகர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரசங்கம் ஒரு தீர்க்க தரிசன பிரசங்கமாய் மாறும். கர்த்தருடைய வல்லமை உங்களில் இருந்து வெளிப்படுகிறதை உங்கள் சபையின் மக்கள் காண்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு வாசலை திறந்து விட்டார். அவர் சொன்னார், நானே வாசல் என்று. ஆகவே அந்த வாசலின் வழியாய் பிரவேசிக்க வேண்டியது உங்கள் கைகளில் இருக்கிறது. என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் விரும்புகிறீர்களோ, ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்று செய்ய மறக்க வேண்டாம். தினந்தோறும் ஆண்டவரை பார்த்து, இன்றைக்கு நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், எந்த தேசத்துக்காக, எந்த பட்டணத்துக்காக, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்கள். அவர் கொடுக்கிற ஜெப குறிப்பை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் இருதயத்தை உங்களுக்காக திறப்பார், மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியான காலத்தை ஆண்டவர் இந்த 2015 தரப்போகிறார். ஆகவே உங்களுக்காக தேவ சமூகத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டு வந்த இந்த வாக்குத்தத்தத்தை நான் மிகுந்த தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு உங்களுக்கு சொல்லிவிட்டேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார் அல்லவா. ஆகவே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இவ்வாண்டு இறுதியில் நீங்கள் சொல்ல போகிறீர்கள், கர்த்தர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று நீங்கள் பாடி பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறீர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சந்திக்கிறார் ஊழியம் எப்போதும் உங்கள் ஒவ்வொருவருக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிற ஊழியம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இயேசு சந்திக்கிறார் ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஒத்தாசைகள் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.